வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி ஸ்பெஷல் 6வது நாள் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பண்ணியும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி வந்து நவராத்திரியின் 6வது நாளான மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்த தேங்காய் சாதமும் கடலைப்பருப்பு சுண்டலும் தாங்க செஞ்சு காமிக்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் சாதம் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகுழுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சாதத்துக்கு எப்பயுமே வந்து நீங்கள் தேங்காய் சேர்த்து செய்யும்போது தான் அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 4-5 வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே வந்து லைட்டாக நிறம் மாறுற அளவுக்கு வந்து நல்லா வந்து எண்ணெயில் வறுத்து விடுங்க. இப்போ வந்து இதில் சிறிதளவு கருவேப்பிலையும் 1 வரமிளகாயும் பொடியாய் நறுக்கிய வெங்காயம் பொடியாய் நறுக்கிய பச்சை மிளகாய் வந்து 3 இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து வணக்கி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து வரமிளகாவும் சேர்த்துருக்கோம். பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் தான் தேங்காய் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. என்னென்ன பொருட்கள் சேர்த்து செஞ்சுருக்கோம் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நோட் பண்ணியிருக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேங்காய் சாதத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் 4 கப் அளவுக்கு ரைஸ்க்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் 4 கப் அளவுக்கு ரைஸ் வந்து நல்லா வந்து குக் பண்ணி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் தேங்காய் சாதத்துக்கு. நீங்கள் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ரைஸ் சேர்த்தாலும் சரி, இல்லை பாஸ்மதி ரைஸ், இல்லை சீரக சம்பா, எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து நல்லா வந்து உதிரி உதிரியாக இருக்கணும். ரொம்ப சாப்பாடு குழையாமல் உதிரி உதிரியாக இருந்தால் தான் நம்ம செய்யக்கூடிய தேங்காய் சாதம் ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். சாப்பாடும் தேங்காய் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே வந்து சாப்பாடோட கலர் அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய ரொம்பவே சிம்பிளான ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய தேங்காய் சாதம் நெய்வேத்தியமாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக கடலைப்பருப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு சுண்டலுக்கு வந்து கடலைப்பருப்பு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு 2-3 விசில் விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கடலைப்பருப்பை வேக வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டோம். ஆயிலில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கிட்டோம். இதில் வந்து சிறிதளவு கருவேப்பிலையும் 2 வரமிளகாயும் சேர்த்துக்கிட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இப்போ இதில் வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வேக வச்சு வடித்து வச்சுருக்கக்கூடிய கடலைப்பருப்பையும் இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ கடலைப்பருப்பையும் இது கூட சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வரமிளகாயில் இருக்கக்கூடிய காரம் வந்து நல்லா கடலைப்பருப்புக்கு வந்து சேர்கிற அளவுக்கு நல்லா வந்து ஒரு 3-5 நிமிட்ஸ் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க. இப்போ வந்து துருவி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் துருவலையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து துருவி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் துருவலையும் இது கூட சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு நல்லா வந்து கைவிடாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளுடைய கடலைப்பருப்பு சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் டெய்லியும் வந்து நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபி வந்து போட்டுட்ருக்கோம். 9 நாளைக்கும் 9 விதமான பிரசாதம் சுண்டல் ரெசிபி செஞ்சு காமிச்சிட்ருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக எல்லாத்தையுமே பாருங்கள். இப்போ வந்து நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.